வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக பிரியா ஈஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வடைந்துள்ளது என பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. ஈஸ்டர் சம்பவம் பற்றியே பேச்சே இல்லை என தேவாலஹிந்த அஜித் தேரர் தெரிவிப்பு. அஜித் ரோஹனவின் உடல்நிலை தொடர்பில் போலி தகவல்கள் பகிர்வு. ரிஷாட் பதியுதீன் தற்போது வேறொரு சிறை கூடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. ஜேர்மன் கூட்டாட்சிக்கு குடியரசின் தூதுவர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸை சந்தித்து கலந்துரையாடல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை. கடலில் மூழ்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 1 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு. பொருளாதார மத்திய நிலையங்கள் August 28 மற்றும் 29 திகதிகளில் மீண்டும் திறக்கப்படும். விரிவான செய்திகளை பார்க்கலாம். அத்தியாவசிய பொருட்களின் விலை 50% உயர்வடைந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் உற்பத்தி துறை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அரசாங்கம் ட்ரில்லியன் கணக்கான நாணயத்தை அச்சிட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை 50% உயர்வடைந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவோம் என கூறித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? ஈஸ்டர் சம்பவம் பற்றிய பேச்சே இல்லை என தேவாலஹிந்த அஜித் தேரர் தெரிவித்தார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நாட்டை அபிவிருத்தி செய்யும் இவர்கள் வந்தால் இனப்பிரச்சனை இருக்காது, தீவிரவாதம் இருக்காது, இனவாதம் இருக்காது, அனைவருக்கும் சட்டம் பொதுவாக செயற்படுத்தப்படும், குற்றவாளிகளுக்கு இடம் இருக்காது, வெளிநாடுகளைப் போன்று ஒரு சிறந்த நாடக இலங்கையும் மாறும் என நம்பி இவர்கள் கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். இது ஒரு கண்கட்டி வித்தை. இவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வராதீர்கள் என்று நாங்கள் அன்றே சொன்னோம். இவர்கள் பல மோசடிகளுடன் தொடர்புபட்டவர்கள். இவர்கள் பல கொள்ளைகளுக்கு தொடர்புபட்டவர்கள். இவர்கள் நாட்டு மக்கள் மீது அன்பு இல்லாதவர்கள். இவர்கள் வெளிநாடுகளில் பல வியாபாரங்களை செய்பவர்கள். ஆகவே இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டாம். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என நாம் அன்றே சொன்னோம். ஆனால் நாம் சொன்னதை கேட்காமல் மக்கள் இவருக்கு ஆட்சி பலத்தை கொடுத்தார்கள். தற்போதைய ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த ஈஸ்டர் சம்பவத்தோடு தொடர்பு உள்ளது என ஒரு கதை கூறப்படுகின்றது. ஆட்சியை கைப்பற்ற செய்த ஒரு செயல் என பேசப்படுகின்றது. இதனால் கருத்தினால் இப்போது இந்த விடயத்தை சர்வதேசத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மாத்திரமல்ல, இந்த ஜனாதிபதியை நம்பிய அனைவருமே இன்று ஏமாந்து விட்டனர். நாளை ஒரே நேரத்தில் 50,000 பேர் ஒன்றாக வீதியில் இறங்கி இவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தால் ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதியை விட வேகமாக இவர் நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கு ஓடிவிடுவார். சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபரும் முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹனவின் உடல்நிலை தொடர்பில் போலி தகவல்கள் மற்றும் காணொளி புகைப்படங்கள் பகிரப்பட்டு வருகின்றன. அஜித் ரோஹன தொற்றுக்கு இலக்காகிய நிலையில் தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பில் கவலையடைய தேவையில்லை என வைத்தியசாலை வட்டார தகவல்கள் வெளியாகியிருந்தன. இவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே இவரின் உடல்நலம் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் படங்கள் மற்றும் காணொளிகள் போன்றன போலியானவை எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அவரின் உடல்நிலை தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் கைதான நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கூடத்திலிருந்து வேறொரு சிறை கூடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலை தலைமையக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. சிறைச்சாலை மருத்துவர் ஒருவரை ரிஷாத் பதியுதீன் அச்சுறுத்தியதாக குற்றச்சாட்டு தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த பின்னணியில் அவரது சிறை கூட இடமாற்றம் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள ஜேர்மன் கூட்டாட்சி குடியரசின் தூதுவர் ஹேல்கர் லேதர் கியூபர்ட் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு அமைச்சில் இலங்கையின் புதிய வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை சந்தித்துள்ளார்.
இந்த சந்திப்பில் அரசியல் பொருளாதார உறவுகள் முதல் நீண்டகால கலாச்சார தொடர்புகள் மற்றும் மக்களுக்கிடையிலான தொடர்புகள் வரை இலங்கை ஜெர்மனி இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவம் மற்றும் பன்முகத்தன்மை வெளிநாட்டு அமைச்சர் பீரிஸ் வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு மற்றும் பல்தரப்பிலும் இருக்கும் துடிப்பான மற்றும் உற்பத்தி ஒத்துழைப்பை தூதுவர் கியூபட் எடுத்துரைத்தார். இலங்கைக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் சமீபத்தில் முடிவடைந்த அரசியல் ஆலோசனைகளின் வெற்றியை அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் புகழ்பெற்ற ஜெர்மன் நிறுவனங்களின் வலுவான இருப்பை குறிப்பிட்ட வெளிநாட்டு அமைச்சர் பரஸ்பரம் நன்மைக்காக இலங்கையில் முதலீடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் மேலும் மேம்படுத்துவதற்காக ஜெர்மனிக்கு அழைப்பு விடுத்தார். ஜெர்மனியின் உதவியுடன் கட்டப்பட்ட ஹாலியில் உள்ள மகமேதர மகப்பேற்று மருத்துவமனை குறித்து தூதுவர் கியூபர்ட் வெளிநாட்டு அமைச்சரிடம் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பணிகள் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரனினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கருணாகரன் தலைமையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ளவர்களுக்கான 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் செயற்பாடுகள் வீடு வீடாக சென்று வழங்கப்படுகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 64,382 குடும்பங்கள் 2000 ரூபாய் பெறுவதற்கான தகுதியை பெற்றுள்ளன. இதற்காக அரசாங்கத்தினால் 39 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் சூறாவளி தாக்கம் ஏற்பட்டு 2 தினங்களில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று படகு கவிழ்ந்ததால் கடலில் மூழ்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 1 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலையைச் சேர்ந்த எதிரவீர ஜெயசூரிய 6 கட்டு பட்டபந்தி கே ஜானக என்ற 45 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு படகு கவிழ்ந்ததனால் கடலில் மூழ்கி உயிரிழந்தவர் ஆவார். இதனால் பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்தினருக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 1 மில்லியன் ரூபாய் நட்டஈடு இன்று அவரது குடும்பத்தினரிடம் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் ஆகிய கபில நுவன் அத்துக்கோரளவினால் கையளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் ஆகஸ்ட் 28 மற்றும் 29 திகதிகளில் மொத்த வர்த்தகத்திற்காக மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை சேதன பசலை உற்பத்தி மேம்பாடு மற்றும் விநியோக ஒழுங்குபடுத்துகை மற்றும் நெல் தானிய வகைகள் சேதன உணவு மரக்கறிகள் பழங்கள் மிளகாய் வெங்காயம் உருளைக்கிழங்கு செய்கை மேம்பாடு விதை உற்பத்திகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப கமத்தொழில் இராஜாங்க அமைச்சர் சவீந்திர ராஜபக்ச வெளியிட்டார். சீனா அம்பாந்தோட்டை துறைமுகத்தை இராணுவ பயன்பாட்டிற்கு உட்படுத்தினால் இந்திய இராணுவ களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சகல ஏவுகணைகளினதும் தாக்குதல் தூரத்திலேயே அத்துறைமுகம் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என இந்திய கடற்படையின் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரியும் சீனா ஆய்வுகளுக்கான சென்னை நிலையத்தின் பணிப்பாளரும் ஆகிய கொமாண்டோர் ஆர் எஸ் வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அதன் கோடிப்புறத்தில் வெள்ளாதிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறுவதையோ அல்லது வெளிநாட்டு இராணுவ பிரசன்னத்தையோ ஒருபோதும் விரும்பப் போவதில்லை என கூறப்படுகின்றது. ஆனால் அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் முற்றுமுழுதான கட்டுப்பாட்டை இலங்கை சீனாவுக்கு கொடுத்துவிட்டது. இராணுவ ரீதியில் இந்த சவாலுக்கு முகங்கொடுக்கக்கூடிய நிலையில் இந்தியா இருக்கின்றது. ஏனென்றால் இந்து சமுத்திர கரையோர நாடுகள் மத்தியில் இந்தியா பூகோள ரீதியாக அனுகூலங்களை அனுபவிக்கின்றது. சீனா எந்தொரு இராணுவ சாகசத்தையும் செய்வதற்கு முன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டிய அம்சம் இது. அம்பாந்தோட்டை ஒரு முன்னரங்க இராணுவ தளமாக சீனாவினால் மாற்ற முடியுமாக இருந்தால் இலங்கை அதன் கோடிப்புறத்தில் வல்லாதிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டா போட்டிக்கு இடமளித்ததாக தன்னைத்தானே குறை கூற வேண்டியிருக்கும். அம்பாந்தோட்டையை சீனா ஒரு இராணுவ தளமாக பயன்படுத்த தீர்மானிக்கும் பட்சத்தில் அதன் மூலமாக தோன்றக்கூடிய சவாலை சமாளிக்க இந்தியா தயாராக இருக்கின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் தொடர்ச்சியாக அமைச்சரவை இவ்வாறு பிரச்சனையை தாமதப்படுத்துமாயின் போராட்டத்தை தவிர எமக்கு வேறு மாற்று வழி கிடையாது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசெப் ஸ்டாலின் தெரிவித்தார்.
43 லட்சம் மாணவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும் இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் கவனீனமாக செயற்படுமாயின் அதனை பாரதூரமான நிலைமையாகவே நான் பார்க்கின்றோம். தற்போது அரச உத்தியோகத்தர்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் முயற்சிகளே இடம்பெறுகின்றன. இவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் சகல அரச உத்தியோகத்தர்களையும் இணைத்து கொண்டு எடுக்கக்கூடிய உச்சபட்ச நடவடிக்கையை எடுப்போம் என்றும் யோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். தற்போது நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கினை நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து தீர்மானம் எதிர்வரும் 27ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி மற்றும் நோய் தொற்று செயலணி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்ட பின்னர் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார்.